ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு. நம்ம பார்க்க போறோங்க, இது அரை கிலோ சிக்கனை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த சிக்கன் குழம்பு ரைஸ், சப்பாத்தி, பூரி, இட்லிக்கு எல்லாம் செம்ம டேஸ்டா ஆப்டா இருக்கும். இது எப்படி பண்றோம் நம்ம பார்த்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு குட்டி மிக்சர் ஜார்ல ஒரு டேபிள் ஸ்பூன் போல சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் போல மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் போல சோம்பு, ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு விழுது, இல்லாட்டி இஞ்சி பூண்டா கூட நம்ம போட்டு அரைச்சிக்கலாங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அரைப்பட்டாச்சு. இதை எடுத்துட்டு நம்ம குழம்பு தாளிச்சு விட்டுடலாங்க. குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துருக்காங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இல சின்னதா அரைப்பட்டை நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதும் இந்த சின்ன வெங்காயத்தை ரெண்டா நறுக்கி வச்சிருக்கேன். 2 தக்காளி பழம், 20 சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டா கட் பண்ணிருக்கேன். சின்ன வெங்காயத்தை முதல்ல சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வளர்ந்ததுமே கொஞ்சம் போல கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா கலர் வந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப கட்டணி வச்சிருக்கேன் 2 தக்காளி பழம். அரை கிலோவுக்கு நான் சொல்லியிருக்கேன், 1 கிலோ 3/4 கிலோ எடுத்துட்டாலும் இதுலேருந்து எல்லாமே அதிகப்படுத்திக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சுங்க. பாருங்க, போட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு நம்ம அரைச்ச பார்த்தீங்கன்னா மிளகு, சீரகம், சோம்பு, இஞ்சி பூண்டு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கோம். அப்போ தான் நல்லா திக்காக வரும். ஏன்னா மிளகு சீரகம் அது வந்து நல்லா பவுடராக தான் ஆகும். இந்த அளவுக்கு பேஸ்ட் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஸ்லோ ஸ்பீடில் அடிங்க. அப்போ தான் நல்லா பேஸ்ட் மாதிரி வரும். மசாலாவை கலந்தாச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் சிக்கன். எல்லா பக்கமும் நல்லா பரப்பி விட்டுங்க. இந்த மிளகு சீரகம் அரைச்ச அரவே செய்துமே நல்லா ஜம்முன்னு இருக்கும் வாசனையே. எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் போல சில்லி பவுடர், ஆல்ரெடி நம்ம மிளகு சேர்த்துருக்கோம் அதனால 1 டேபிள் ஸ்பூன் போல சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் போல தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் போல மஞ்சள் தூள். எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாங்க. மசாலா எல்லாத்தையும் கலந்தாச்சு. விசில் எல்லாம் போடுவேன்னா சும்மா இப்படி மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டோங்க. 5 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்க, நம்ம எண்ணெய் சிக்கன் வந்து தண்ணி விட்டு நல்லா குக்க ஆக ஆரம்பிச்சிருச்சு. மிக்சியில தண்ணி அலசி சேர்த்துக்கிடுங்க. 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி அலசி சேர்த்துக்க. ருசிக்கு ஏற்ப உப்பு, உப்பு சேர்த்துட்டு உப்பு காரம் சரி பார்த்துட்டு 3 விசில் இருந்து 4 விசில் வேக வச்சு எடுத்துடலாங்க. உப்பு காரம் சரியா இருக்குங்க. ஒரு 3 விசில் வரட்டும். 4 விசில் வந்து ப்ரெஷர் நல்லா இறங்கிருச்சுங்க. சிக்கன் வெந்திருக்கான்னு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சிக்கன் வேகலைன்னா இன்னும் 2 விசில் கூட நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். கையில் தண்ணி தொட்டுட்டு பாருங்க, நல்லா பூ போல வெந்திருக்கு. இப்போ இதில் இந்த கால் மூடி தேங்காவை நல்லா அரைச்சி தேங்காய் பாலை எடுத்து வச்சுருக்கேன். சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். மைனஸ் ஸ்டவ் ஆன் பண்ணலை. ஃபஸ்ட்டு கலந்து விட்டுட்டு 5 நிமிஷம் மட்டும் இருக்கட்டோங்க. ஒரு கொதி வந்ததுமே கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்ததுமே இறக்கிட்டாங்க. சுவையான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.